வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான டிஷ், மசாலா ஃப்ரை இட்லி. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எதை ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா ஃப்ரை இட்லி பண்ணுறதுக்கு முதல்ல ஆனியன் ஒன்று, டொமேட்டோ ஒன்று, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன் நான். அப்புறம் ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஆயில் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸை கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியனை அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பொடி ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் சீரகம், மூணு மிளகாய் வத்தல், கொஞ்சம் மிளகு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உரைப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிச்சு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருந்தேன். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் ஒரு மூணு இட்லி எடுத்திருக்கேன். அதை எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சிடுச்சு. தண்ணி வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த இட்லியே இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம். வேணும்னா கொத்தமல்லி இலையை மேலே லைட்டாக தூவிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இதை ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். நம்மளோட சிம்பிளான மசாலா ஃப்ரை இட்லி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.